ஹை காய்ஸ், 2 கோடி பேருடைய இதே துடிப்பை இன்னும் பற்றி சொல்லலாம் இன்றைய மேட்ச். ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ஆசாசையாக காத்திருந்தோம், பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போகும் இந்த மேட்ச் அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி இந்தியா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த லீக்கில் 10 மேட்சும் பதட்டமே இல்லாமல் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் விளையாண்ட இந்தியாவுக்கு கடைசியான இந்த முக்கியமான மேட்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரியல. அதுலேயும் நியூசிலாந்து கூட விளையாடும்போது செமிஃபைனலில் எல்லாருமே சொன்னாங்க அவங்க மிகப்பெரிய டீம் மிகப்பெரிய டீம் சொல்லிட்டு, அங்க கூட எந்த ஒரு பிசுருமே தட்டாம எந்த ஒரு பயமும் இல்லாம பதட்டமும் இல்லாம ரொம்ப கூலல் காமா விளையாண்ட நம்ம இந்தியா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இந்த அளவுக்கு ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதே தெரியல அவங்களுக்கு. சோ இந்தியாவில சொல்ற அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் முக்கியதா இருந்துச்சு. நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, அப்புறம் கே எல் ராகுல் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் டீசென்டான அவங்களோட பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இருக்கிறது நம்ம சுமன் கில், அப்புறம் சேயஸ் ஐயர், ஜடேஜா, சோ கடைசியா சூரியகுமார் யாதவ், இவருக்கு எந்த மேட்ச்லையுமே ஆட்டம் கிடைக்கல. இந்த மேட்ச் வாய்ப்பு கிடைத்துமே அதை பயன்படுத்திக்கல. இனிமே இவங்களை நம்பி இந்திய அணியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். 10 லீக்ல விளையாண்ட இவங்களுக்குலாம் 11வது மேட்ச்ல என்ன நடந்துச்சுனே தெரியல. அந்தளவுக்கு நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் நிதானமாக மேட்ச் ஆரம்பித்த எடுத்த உடனே நம்ம ஷமி முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்து நமக்கு நல்ல ஒரு வழியை வகுத்து கொடுத்தாரு. ஆனால் அதற்கேற்ற மாதிரி அடுத்து ஸ்மித் அவுட் ஆக, மார்ஷ் அவுட் ஆக, எல்லாமே நமக்கு சூப்பராக போணுச்சு. ஆனால் அதற்கு பிறகு நின்ன டிராவிஸ் ஹெட்டும் லேப்ஸ் சேஞ்சும் தான் இன்றைக்கி வேற லெவலில் மேட்சை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்சை இந்த அளவுக்கு கொண்டு போவோம்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே முதல்ல அவங்களுடைய அரசியலத்தை கம்ப்ளீட் பண்ணி, அடுத்தது டிராவிஸ் ஹெட் அவருடைய முதல் சதத்தை கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 137 ரன்கள் அடித்து இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்காக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல். இவருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 கேட்ச்கிட்ட மிஸ் ஆனிச்சு. அதாவது முதல்ல கேட்சே மிஸ் ஆனிச்சு, அதற்கு பிறகு அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்ததன் காரணமாக அவருடைய விக்கெட்டுகள் எல்லாமே நமக்கு கிடைக்காம போனது. இப்படி இருந்தும் கூட நம்முடைய பவுலர்கள் தொடர்ந்து போராடி பார்த்தாங்க அவங்கள வின் பண்ணுறதுக்கு. ஆனால் அவருடைய விக்கெட் விடவே இல்லை. ஒரு டிராவிஸ் கெட் அவுட்டாக இருந்தால் அதுக்கு பிறகு மேட்ச் தலைகளாக மாறிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் டிராவிஸ் கெட் நின்றனாலேயே இந்த மேட்ச் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டிராவிஸ் கெட் கிட்டத்தட்ட முதல் 6 லீக்லையுமே அவர் கலந்துக்கவே இல்லை. 6 மேட்ச்ல அவர் காயத்தின் காரணம் வெளியில் இருந்தார். அதற்கு பிறகு வந்த டிராவிஸ் கெட் இன்னைக்கு இந்த மேட்சை இந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எதிர்பார்க்கவே முடியல டிராவிஸ் கெட்டுக்கு எப்படி ஒரு தைரியம் சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணமே ரோஹித் சர்மா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் உலா வந்துட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மேட்சுக்கு வெளியில் நம்ம அஸ்வின் இருந்தார், இந்த மேட்ச்ல நம்ம அஸ்வின் உள்ள கொண்டு வரல. இருந்தும் கூட எப்போதும் போல அஸ்வின் மனம் தளராமல் அவர் மிகப்பெரிய சீனியர் காயா இருக்கலாம், ஏகப்பட்ட மேட்ச்ல விளையாண்டிருக்கலாம், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனா எப்போதுமே இந்த வாட்டர் பாய் வேலையை பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு முதல் அந்த டீ பிரேக் அப்போ அவர் உள்ள ஓடி வந்து ரோஹித் சர்மா மட்டும் சொல்லுவாரு. ஆனா ரோஹித் சர்மா அப்போதைக்கு இருக்க டென்ஷன் இல்லை, அது காதலே வாங்க மாட்டாரு, எல்லாத்தையும் மண்டை மண்டை ஆட்டிட்டு கிளம்ப சொல்லிடுவாரு. அதற்கு பிறகு அஸ்வினும் போய் நின்றுட்டு இருப்பாரு, அப்புறம் பக்கத்தில் பேசிட்டே இருப்பாரு, இதை அப்படி பண்ணும் அதை அப்படி பண்ணும் மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரத்தில் அஸ்வின் ஏதோ வந்து ரோஹித் சர்மா மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா சுத்தமா கேட்கவே இல்லை, அவருடைய ஐடியாவுக்கு மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. அதுலயும் குறிப்பா அந்த இடத்துல ஸ்லிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு 7-10 ஓவர் வரைக்குமே ஸ்லிப் வைக்கவே இல்லை. அங்கேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 கேட்ச் மிஸ் ஆனிச்சு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ரன் ரொம்ப கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரன்னுமே ரொம்ப மிக முக்கியம் தான். ஒரு ரன்னையும் ஓட விட்டோம் அப்படின்னா நம்ம ரன் கம்மி தான் அப்படிங்கும்போது ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேயர்ஸுமே கவர் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல ஸ்லிப்பில் ஆளே கிடையாது, அதுலேயே நிறைய ரன்களும் போணுச்சு, நிறைய விக்கெட்டும் மிஸ் ஆனிச்சு. அந்த நேரத்தில் அஸ்வின் சொன்ன ஐடியாவையும் ரொம்ப ரோகிசமாக கேட்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரோஹித் சர்மா என்ன மைண்ட் செட்டில் இருந்தாருன்னு தெரியல. ஒருவேளை அஸ்வின் அப்படி என்ன சொன்னான்னு தெரியல. அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா அஸ்வின் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இந்த மேட்ச்சில் கொண்டு வராதது முதல் தவறு. அது மட்டும் இல்லாமல் பிச்சில் அவருடைய ஃபீல்டிங் செட்டப் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியதாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பேட்டிங் சரியில்லை, இன்னொரு பக்கம் அஸ்வின் சொன்ன யோசனையும் கேட்கல. இப்படி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ரோஹித் சர்மா செஞ்ச தவறுகள் ஒட்டுமொத்தமாக ஒரு 2 கோடி இந்தியர்களை எல்லாருமே மிகப்பெரிய சோகத்தை மூழ்க வச்சிருக்கு. 1.5 லட்சம் பேருக்கு மேலே நேராக லைவில் வந்து பார்த்து இன்றைக்கி எல்லாமே கண்ணீரில் மூழ்கி போயிருக்காங்க. இது வெறும் கனவாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை வருடம் நாங்கள் காத்திருக்க போகிறோம் தெரியாமல் மிகப்பெரிய சோகத்திலையும் கண்ணிலையும் இப்போது இந்திய மக்கள் அனைவருமே ஆழ்ந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே இந்திய மேட்ச் தோத்ததுக்கு யார் காரணம், என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.